ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ இன்றைக்கி உங்களுக்காகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2021 வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நார்த் கொரியா மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 110th வருஷத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஃபவுண்டரான கிம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிறந்திருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ வயசு 110 ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாளை தான் பார்த்தீங்கன்னா நியூ இயரை கொண்டாடிட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேலே அனிமல்ஸ் எல்லாம் கொலை பண்ணி அதோடய தோலை வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஸு போன்ற நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா மாண்டி அண்ட் ஆண்ட்ரின் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கேக்டஸ் அதாவது கள்ளிச்செடியில் இருக்கிற தோள்களை வச்சு பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலான நிறைய லெதர் பொருட்களை வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்களோட இந்த இன்னோவேஷனான ஒரு விஷயத்தினால நிறைய உயிரினங்கள் இப்போ தப்பிச்சிட்ருக்கு. நாய்களால் நம்ம பயப்படுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது குறைச்சி நம்மளை காட்டி கொடுக்கும். அது எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை கடிச்சு கொதறும். ஆனால் கொலைக்காத நாய் ஒரு இனம் இருக்குது, அது எந்த இனம்னு பார்த்தீங்கன்னா பசஞ்சி டாக்ஸ் தான். ஸோ இந்த டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொலைக்கவே கொலைக்காது, ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டாக்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ ஆகுதாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அழுகல் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளோட மூக்கு வழியாக வரும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணில் பார்த்தீங்கன்னா லாக்ட்ரிமல் பஞ்சுல்னு ஒரு சின்ன ஹோல் இருக்குமா. ஸோ நம்ம கண்ணீர் துளிகள்னால் அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணி நம்மளோட மூக்கு பகுதிக்கு அனுப்பும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அழுகிறப்பெல்லாம் நமக்கு ரன்னிங் நோஸ் ப்ராப்ளம் வருது. ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா சைனாவில் பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருமே முதியோர் இல்லத்தை விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அபேண்டனாக விட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கான ஒரு வீடு ரெடி பண்ணி அவங்களுக்கு மாதம் மாதம் உணவுக்கான தொகைகளுமே கொடுத்துடணுமா. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே ஃபாலோ பண்ணிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.